அனுப்பினான் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவனாசி நம்பியூருக்கு இடையில் தத்தனூர் என்ற கிராமத்தில் 850 ஏக்கர் நிலங்கள் சிப்காட் மூலமாக அன்று தேர்வு செய்யப்பட்டு அது நிறுத்தப்பட்டன. மக்கள் போராட்டம் நடத்திய காரணத்தின் அடிப்படையில் அங்கே 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது. சிறிய விவசாயிகள் எல்லோருமே ஏறத்தாழ 4000 குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. இப்போது அதற்கு புதிதாக சர்வே செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு வழங்கி 1400 ஏக்கர் எடுப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடத்தி முந்தைய ஆட்சி காலத்தில் அதை நிறுத்துவதற்காக ஆணைகள் பிறப்பிக்கிற போது தேர்தல் வந்த காரணத்தின் அடிப்படையில் அது நிறுத்தப்படவில்லை. இப்போது அங்கே மக்கள் அந்த சிறிய நிலங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அங்கே சிப்காட் வரக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை அரசு பரிசீலித்து அதை நிறுத்தப்படுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். சிப்காட் வேணும்னு கேள்வி, நீங்க வேண்டாம்னு கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் சொல்லுங்க அமைச்சர். அதான் நாணயத்தினுடைய இருபக்கம் மாதிரி ஒரு புறம் இருக்கக்கூடியவர்கள் சிப்காட் தொழிற்சாலை வேண்டும் என்று இருக்கிறார்கள், இன்னொரு புறம் இருக்கிறவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக தெளிவான ஒரு கருத்தை, ஒரு அறிவுரை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். விவசாயிகளுடைய நலனை பாதிக்காத ஒரு எந்த ஒரு திட்டத்தையும் அரசாங்கம் நிச்சயமாக செயல்படுத்தாது என்கின்ற உறுதிமொழியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலங்களை நாங்கள் கையகப்படுத்துகின்ற போது குடும்பமான அளவுக்கு ஒரு இடத்துல பேச்சுவார்த்தையை நடத்துகிறோம், பிரைவேட் நெகோசியேஷன் தான் நடத்துகிறோம். காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற மாநிலங்களில் இருப்பதை விட நாம் அதிகமாக கொடுத்து அந்த காம்பன்சேஷன் கொடுத்து எடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். எனவே நாம் கூடுமான அளவிற்கு இந்த விவசாய நிலங்களை எடுக்கின்ற போது நிலம் தேவையாக இருக்கக்கூடிய காரணத்தால், தொழில் வளர்ச்சிக்கு நிலம் தேவையாக இருக்கிறது. எனவே புறம்போக்கு நிலங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் போது இந்த பிரச்சனை வருகிறது. குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல அவனாசியில் அந்த பிரச்சனை வந்தது. என்னென்று கேட்டால் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரிய அளவில் நிலம் வைத்திருக்கவில்லை, 1 ஏக்கர் 2 ஏக்கராக இருக்கக்கூடியது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பிரச்சனையை சொல்கிற போது அதை நம்முடைய முன்னாள் பேரவைத் தலைவர் மைப்பிற்குரிய அண்ணன் தனபால் அவர்கள் கூட அன்றைக்கு அதை அந்த குறித்து ஏற்கனவே இந்த கவனத்தை ஏற்றிருக்கிறாரு. எனவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ கருத்திலே கொண்டு இப்போது அந்த நிலையெடுப்பு பணிகளை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். வருங்காலங்களிலே ஒரு பேசி முதலமைச்சருடைய அறிவுரையை ஏற்று அது சுமூகமான வகையிலே அதை தீர்த்து அதை செய்வதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கராபுரத்தில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு 2012 இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பெயர் பலகம் வைக்கப்பட்டது, ஆனால் துவங்கப்படவில்லை. 2015 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் நமக்கு நாமே நடைப்பயணத்தின் வருகை இருந்தபோது வேலையில்லா பட்டதார் இளைஞர்கள் அந்த கருத்தரங்களே கலந்து கொண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சிப்காட் தொழில் பூங்காவை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் 2016 ஆட்சி இல்லாத போனதனாலும் நானும் 2 முறை இந்த மன்றத்திலே அந்த கேள்வி எழுப்பினேன், அதற்கு சரியான பதில் இல்லை. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இடமும் தேர்வு செய்யப்பட்டு பெயர் பலகம் வைத்திருக்கின்ற அந்த சங்கராபுரத்தில் தொழில் பூங்கா அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் சொல்லி இந்த ஆண்டிலேயே அந்த தொழில் பூங்காவை சங்கராபுரத்துக்கு உருவாக்கித்ததற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அவரிடத்தில் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படை நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த சிப்காட் தொழில் பூங்கா வரக்கூடிய அந்த இடம், அந்த இடத்திற்கான போக்குவரத்து வசதிகள், அங்கே தேவைப்படக்கூடிய தொழில்முனை தேவைகள் ஆக பல்வேறு விஷயங்களை கருத்திலே கொண்டு நாம் அந்த தொழில் பூங்காக்களை அமைக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்கனவே அங்கே நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறதாக ஒரு தகவலை சொல்கிறார்கள். தொழில் பூங்காக்களை அங்கே அமைப்பதனால் நிச்சயமாக அந்த பகுதிக்கு ஒரு நிச்சயம் ஒரு தொழில் வளர்ச்சி உருவாகும் என்று சொன்னால், தொழில் முனைவோர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் அந்த பகுதியை தேர்வு செய்து வருவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொங்கு மண்டலத்திலே அவிநாசியில் ஆனாலும் அன்னூரில் ஆனாலும் தொழிற்பூங்காக்களுக்கு எதிராக மக்கள் இருப்பதற்கு நீங்கள் கூட சிரித்தீர்கள். எதிராக இருப்பதற்கான காரணம் முன்னால் இதற்கு முன்னால் நடந்த வரலாறுகள். பெருந்துறையில் சிப்காட்டிலே தொழிற்சாலை தொழிற்பூங்கா அமைக்கும் போது ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா இருந்துன்னா கேளுங்க. பெருந்துறையில சாயப்பட்டறைகள் வராது என்று உறுதிமொழி கொடுத்துத்தான் அங்கே தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டது. 2009 விரிவாக்கம் செய்ய நிலங்கள் எடுக்கப்பட்ட போது கூட அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள்
அந்த பகுதியில் வந்த பொழுது நாங்கள் அங்கு சாலைகளை நிறுத்தி கேட்ட பொழுது உடனடியாக அந்த விரிவாக்கத்தை நிறுத்தினார். அதுபோல கொங்கு மண்டலத்திலே தொழிற்பூங்காக்கள் அமைத்தால் சாயப்பற்றைகள் வராது என்பதை மக்கள் நம்புகின்ற வகையிலே செய்தால் அங்கு எதிர்ப்பு இருக்காது என்பதை மட்டும் பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, உங்க ஆலோசனைக்கு நன்றி.